சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், கார்கள், பங்களாக்கள், கப்பல்கள் எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண வந்தீங்கிற விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க? தண்ணில தான். இவங்களுக்கு 10-15 கப்பல் இருக்குதா? மாசத்துல 15 நாள் கப்பலையே இருக்கிறாரா? கப்பல் எங்க நிக்கும்? தண்ணியில. அதான் சொல்றாரு. இவரை இங்க நான் எங்கேயோ பாத்து இருக்கிறேனே. காரு திறக்கும் போது பாத்தியா? ஆமாமா, கைய விடுங்க. மாப்பிளைய கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க வலவீசி தேடினாலும் இப்படி தங்கமான ஒரு மாமியார் உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. கணக்கு, நம்மளை பத்தி நம்மள பெருமையா சொல்லிக்க கூடாதுல்ல? என்னது, கல்யாண வயசுல உங்களுக்கு பையன் இருக்கானா? இவன்தான் ஒரே மக லட்சுமி. அம்மாடே, இவர்தான் மாப்பிள்ளையா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அத்தையே பிடிச்சிருக்குப்பா. ஆக நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு இல்ல சம்பந்தி? சம்பந்தியா? அப்போ அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, கல்யாணத்துக்கு இந்தியா பணம் எவ்வளவு தேவைப்படும்? பேசப்படாது, பேசப்படாது. கல்யாண செலவெல்லாம் எங்களுது. வாமா, வா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க.
பார்த்தேன், இந்த போட்டோல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னால நிக்கிறாங்க. நாங்க ஜமீன் பரம்பரை இல்லையா? மீன் பரம்பரையா? ஆஹா, ஜமீன் பரம்பரை. அது எங்க அம்மா அவங்க புருஷன், அது எங்க பாட்டி அவங்க புருஷன், அது எங்க கொள்ளு பாட்டி அவங்க புருஷன். எங்க நாச்சியார் வம்சத்துல எல்லாருக்குமே பெண் வாரிசுதான். எனக்கு மட்டும்தான் தவறி போய் லட்சுமி பிறந்துட்டான். அதனால இனிமே நீ வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி நாச்சியார். இன்னைக்கு இந்த ஜமீன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்னதுனாலதான். அதே மாதிரி நீயும் உன் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்குள்ள பூந்த உடனே அத்தக்காரி ராங்கா சொல்லி கொடுக்குது. வரட்டும். சொன்னாங்க அது நீயா நானா? சரி, அதை விடு. மனசு கோணாம என்ன நடந்த சொன்னாங்க? இந்த வயசுலயே அம்மா முந்தானே புடிச்சு நிக்கிறார, இவரை ஆம்பளை ஆக்கணும். என் கை உள்ள இன்னாக்கு இதுன்னு கண்டுபிடிங்க. இப்படி எல்லாத்தையும் மூடிட்டு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு பெரிய ஐட்டமா தான் கொண்டு வந்திருப்பேன். மரகதா இல்ல, மாணிக்கம் இல்ல, கை கணக்குமா வேற என்ன இருக்கும்? நமக்கு பிறக்க போற குழந்தை சிறப்பா பிறக்கணும்னு குங்குமப்பூ கொண்டு வந்திருப்ப. இல்லவே இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீயே திறந்து காமிச்சிரு. பத்து பைசா? இந்த பத்து பைசாக்கு இந்த ஆரம்பிட்டான் பாத்தீங்களா? மூடி வச்சிட்டு இருந்த வரைக்கும் என்னமோ ஏதோன்னு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தீங்க. திறந்து காட்டின உடனே சி, பத்து பைசா தானான்னுட்டீங்களே. பொம்பளைங்க சமாச்சாரமும் அப்படித்தான். என்னைக்கு நீங்க அம்மா பிள்ளையா மட்டும் இல்லாம நான் நினைக்கிற ஆம்பளையா உள்ள வரீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முதல் ராத்திரி. ஒரு பத்து பைசா நம்ம முதலரையே முடிய வச்சிருச்சேன். இப்படி வந்து நிக்கிறிய. ஆமா, உன் முதல்வர் வேண்டாச்சு. அதெல்லாம் சும்மா இப்படி என்ன மூடி வச்சிருக்கிற? திறந்து காமிக்கிறதுக்கு இதுனா பத்து பைசா சமாச்சாரமா? ஏன்பா இந்த ஆம்பளையா நடந்துக்கிறதுன்றது எப்படி? தம்பி, அத போய் அவர்கிட்ட கேக்குறீங்களா? என்ன கேளுங்க, எடுத்து இலையில வைக்கிறேன். ஏய் பிகில்வாயா, சும்மாறா. நான் ஆம்பளைக்கு இருக்க ஆதார் பார்த்தா இவனை பெத்து வச்சிருக்கிறனே. ஆமா, எப்போ கீமுல நடந்தது என்னவோ கடல்ல முழுகி முத்தெடுத்த மாதிரி பெருமையா பேசிக்கிறீங்களே.
தம்பி பிறந்த விவரத்தை பெலாவரிய அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதையும் சொல்லிட்டாளா? என் பிறப்பின் ரகசியம் தான் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் வரைக்கும் உங்க அம்மா இந்த மனுஷனை தொடவே விடல. ஆடி மாசம் ஒரு நாள் சோன மழை பெஞ்சுக்கிட்டு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல். அப்ப இடிச்ச இடியில அர்ஜுனா அர்ஜுனான்னு உங்க அம்மா கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல விழுந்துட்டாங்க. பவர் கட், பங்களா பூரா ஒரே இருட்டு. அப்ப அடிச்ச ஊத காத்த ஒத்தாசையா வச்சுக்கிட்டு உங்க அப்பா அந்த நேரம் பார்த்து உள்ள பூந்துட்டார். ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட தினதான் இப்ப நீ எதிரில் நிக்கிற. எப்பா இதெல்லாம் நிஜம் தானா? ஆமாண்டா மகனே. நீ சொல்றத பார்த்தா அப்ப நான் உங்க விருப்பம் இல்லையா? நீ விருப்பத்துல பிறந்தவன் இல்லடா, விபத்துல பிறந்தவன். ஆமா, அதுக்கப்புறம் இடியும் இடிக்கல மழையும் பெய்யல, ஒரே வறட்சியில பட்டமரமா நின்னுகிட்டு இருக்காரு உங்க அப்பா. உங்ககிட்ட கேட்டானா அவன்? இந்தாங்க இங்க இருக்கிறீங்க. புடவை கட்டி விட்டுருக்கு. உடம்பு எப்படி இருக்குது? நல்ல அரேபியன் குதிரை மாதிரி இருக்கு. உள்ள போய் சொன்ன மாதிரி கரெக்டா நடிக்கணும். நீ கவலையப்படாத, நம்ம தெருக்கூத்துல சிவாஜி வேஷமே கட்டிருக்க. உள்ள போய் காட்டு கொடுத்த தொலைச்சு போடுவேன். எங்க நான் வாங்கி கொடுத்து பாட்டு மாட்டியா வாயில? சிங்கப்பூர்ல காது குறும்பி எடுக்கிற மாதிரி இருக்காரு. காது கொடையில சிங்கப்பூர்ல இருந்தா வராரு. என்ன பண்றாரு? நம்ம கப்பலுக்கு பெயிண்ட் கான்ட்ராக்ட். ஏங்க இந்த கப்பலுக்கு அடியில இவர் எப்படி பெயிண்ட் அடிப்பாரு? கமுச்சி போட்டு தான். ஆமா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சாமே? மே மாசமே ஆயிடுச்சு. ஐயோ, உன் பொண்ணோட கல்யாண விஷயமா சிங்கப்பூர் சிரங்கன் ரோடு ஜோசிய சொன்னாரு, அத சொன்னியா? என்னது? ஐயோ, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி சரியா 45வது நாள். உன் பொண்ணோட மாமியாருக்கு காலரா வந்து காலாவதி ஆயிடுவாங்கன்னு சொன்னாரு, அத சொல்லிய? எங்க அத்தை உயிர் தான் எனக்கு முக்கியம். பயப்படாதீங்க, இந்த பொண்ணோட மாமியாருக்கு கண்டம் வராம தப்பிக்கணும்னா ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. சிங்கப்பூர் சிரங்கன் ரோடு மாரியம்மன் கோயில்ல பொங்க வச்சா கண்டம் டப்புனு விளையிற. என்னங்க, உடனே சிங்கப்பூருக்கு போய் ஆகணும். இத்தனை பேர் திடீர்னு சிங்கப்பூர் போறதா விளையாட்டா? ட்ரெயின்லாம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, டிக்கெட் எல்லாம் கிடைக்காது. சிங்கப்பூருக்கு ட்ரெயினா? நல்லா புதுசா இல்லையா? என் பொண்டாடி உயிருக்கே ஆபத்து, விளையாடுறீங்களா? சிங்கப்பூருக்கு போறது நடக்காத காரியம். இங்கேயே சீக்கிரம் குப்பத்துல அம்மன் கோயில வச்சு பரிகாரத்தை முடிச்சிருக்க. சரிதான சம்பந்தி? அப்படிங்க கொண்ட கொண்ட. நீ ஆம்பளை, என் வீட்லயும் ஒண்ணு இருக்குது. ஏன் இருக்குது? கத்திரிக்காய் 4 ரூபா. இன்னொரு வக்கீல் சம்சாரமா? நான் அழகு பேசுறேன். அதையும் கேக்குறீங்க? போங்க. இப்ப ஒரு காய்கறிக்கார என்ன பார்த்து சாவுகிராக்கின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அவ்வளவுதான். சோமாரி பேமானி, ஓய் அழகாச்சி, உங்களல்ல அவனை பார்த்து ஒரு எகிர் எகிர்னா பாருங்க. மீன்காரி கெட்டா போங்க. தெரு பக்கமா வரமாட்டேன்னு ஓடி போயிட்டான்ல. ஒரு கோடீஸ்வரனுக்கு மகளா இருந்தாலும்
இப்படி ஒரு எளிமையான பொண்ணு எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. நல்ல வயிறு படைக்க சாப்பிடுங்க. அறிவியல் காடா உனக்கு, இதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு போடலாமாடா. அவர் பார்க்காத மீனா ஃபாரின் மீன் தான் சாப்பிடுவார். இந்த இந்தியன் மீனை கொண்டு போய் மறுபடியும் குளத்திலேயே விட்டுரு. அதோ சிக்கலும் செடுக்கமா இருக்குதே, அதைத்தான் சிங்கப்பூர்காரங்க சாப்பிடுவாங்க. அதனாலதான் அம்மா வாங்கி வச்சிருக்காங்க. அது அப்படியே தட்டோட இங்க வை. இது என்ன மீனா இல்ல மவுசா இருக்கு, நான் வாசிக்கிறேன், ரசிச்சு சாப்பிடுமா. தம்பி, மீனை பார்த்து ஜாக்கிரதையா சாப்பிடு. தொண்டையில முள்ளுகிள்ளு மாட்டிக்கிச்சு, அப்புறம் வாயால பேச முடியாது, சாப்பிடவும் முடியாது. மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு, மீதி அப்படியே எடுத்து வை, காலையில இட்லிக்கு அதுதான். நான் இங்க காஞ்சி போயிருக்கேன், உனக்கு காலையில இட்லிக்கு மீன் குழம்பா? காலையில அது இருக்குதான் நான் பாக்குறேன். என்ன லைட் அணைக்க துடிக்கிற? ஒருவேளை நாம லைட் பண்ணிட்டுமா? என்னங்க? சாரி, கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். எதுக்கு? அதுக்குதான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க. ஆரம்பிக்கலாமா? என்ன முதல்ல இருந்த நேரத்தை விடு பிளீஸ். ராஜா கொஞ்சோண்டுமா, கொஞ்சோண்டு.